தீபாவளி பண்டிகைக்கு அரசு அறிவிக்கும் சலுகைகளை பெற கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றதன் 50வது ஆண்டு விழா, 75வது சுதந்திர தின விழா ஆகியவற்றை கொண்டாடும் வகையிலும் தடுப்பூசி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்திய விமானப்படை வீரர்களின் 100 கிலோமீட்டர் தூர மிதிவண்டி பயணத்தை ஆளுநர் மாளிகையில் கொடியசைத்து தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கொரோனா தடுப்பூசி போடுவதை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் மருத்துவக் குழுவை அளித்து தடுப்பூசி செலுத்தும் பணியை ஊக்குவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தடுப்பூசி போடாவிட்டால் அரசின் நலத்திட்டங்கள் போன்றவற்றை இனி பெற முடியாது என்பதால் தீபாவளி போன்ற பண்டிகை நாளில் சலுகைகளை பெறுவதற்கு தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என்று அவர் கூறினார். அரசு ஊழியர்கள் ஊதியம் பெறுவதற்கும் இந்த தடுப்பூசி சான்றிதழ் அவசியம் என்பது ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தாா்.